பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நான் வந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்கலாங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலை அப்படின்றது சுகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் கேது ராசியில் புதன் குரு சுக்கிரன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் என கிரகங்கள் வலம் வருகின்றன இப்படிப்பட்ட இந்த கிரக நிலையால் உங்களுக்கு நாற்பத்தைந்து வருடத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்றே சொல்லலாங்க நிறைய யோசிக்கும் திறமையுடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர்கள் இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க பல வகையான யோகங்கள் ஏற்படும் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்குங்க ஆனால் பிறருடன் பழகும் பொழுது நிதானம் தேவை தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்களில் வெற்றியும் கிடைக்குங்க பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் மேலும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்படம் செய்வாங்க போட்டிகளும் மறையுங்க திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை தரும் குடும்பத்திலிருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையுங்க உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க வாய்க்கு ருசியான உணவும் கிடைக்குங்க பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் போதும் மின் சாதனங்களை இயக்கும் கவனமாக இருங்க மேலும் கலைத்துறையினருக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தருங்க வாகனங்களை ஓட்டும் பொழுது மட்டும் எச்சரிக்கையாக இருங்க வீண் செலவு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் மேலும் இந்த மாதத்துல அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவி போய் வீண் பலி ஏற்படலாம் கவனமாக இருங்க மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்குங்க ஆனால் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும் மாணவர்கள் கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்குங்க பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும் எனவே மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குண்டான பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாங்க முதலாவதாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ராசிநாதனின் நிலை ஒரு விஷயத்தை எளிதாக செய்து முடிக்க துணை புரியவில்லை என்றாலும் இடைஞ்சல் எதையும் தற்போது பெரிதாக தரவில்லைங்க ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் மனதினை ஆக்கிரமிக்கும் தனஸ்தானத்தில் இருந்து வரும் கிரகங்களின் நிலை பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்களை உண்டாக்கும் பகல் பொழுதினில் செலவுகள் அதிகரிக்கவும் மாலை நேரத்தில் செலவுகள் குறையவும் காண்பீர்கள் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளில் உங்களையும் அறியாமல் கடுமை வெளிப்படக்கூடும் என்பதால் மற்றவர்கள் மனம் புண்படாத வண்ணம் கவனித்து பேசுவது நல்லது அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டியதும் அவசியங்க மற்றவர்களோடு தன்னையும் ஒப்பிட்டு பார்த்து லேசான மனசஞ்சலம் கொள்வீங்க ஆலயங்களுக்கு செல்வதில் மன நிம்மதி கொள்வீர்கள் மனதில் பட்டதை தடாலடியாக பேசுவதால் அவ பெயர் உண்டாகலாம் எதையும் ஆராய்ந்து பேசுவது நல்லதுங்க குடும்பத்தில் லேசான சலசலப்பு இருந்து வரும் உடன் பிறந்தோர் உதவிகரமாக இருந்து வருவாங்க மாணவர்களின் கல்வி தரம் உயருங்க வண்டி வாகனங்கள் ஆதாயத்தினை தரும் வகையில் அமையும் மேலும் இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களால் மன நிம்மதி அடைவீங்க பிள்ளைகளால் ஒரு சில ஆடம்பர செலவுகளுக்கு ஆளாக நேரிடும் சிந்தனையில் லேசான தடுமாற்றம் உருவாவதை உணர்வீங்க மேலும் தொற்றுநோய் நோய் உண்டாகும் வாய்ப்புள்ளதால் உடல்நிலையில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதுங்க வாழ்க்கை திணையோடு லேசான கருத்து வேறுபாடுகள் கொள்வீங்க அவரது பெயரில் சேமிப்பில் ஈடுபட ஏதுவான காலமாக இருக்கும் மேலும் வாழ்வியல் பற்றிய தத்துவார்ந்த சிந்தனைகள் மனதினை அதிகம் ஆக்கிரமிக்கும் தொழில் ரீதியாக கடும் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்குங்க ஒரு சிலருக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்பும் உண்டு சரி பலனை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது எனவே உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மேலும் நல்லதை நடக்க ஸ்ரீ நாகாத்தம்மனை வழிபட நல்லதுங்க புற்றில் பாலூற்றி வழிபட வேண்டும் மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டமம் தினம் பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆகும் இந்த தினத்தில் எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்யுங்கள் அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சென்ற மாதத்தைப் போலவே இந்த மாதத்திலும் நற்பலன்களை காண உள்ளீர்கள் மாதத்தின் துவக்கத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் தனிப்பட்ட முறையில் உங்கள் கௌரவத்தினை உயர்த்தி கொள்வீங்க பொது பிரச்சினைகளில் முன்னின்று செயல்படுவதால் புகழ் உயருங்க இக்கட்டான சூழலில் உங்களின் விவேகமான செயல்திட்டங்கள் வெற்றி பெற்று நற்பெயரை பெற்றுத்தரும் பொய்மையும் வாய்மையிடத்து என்ற குரலுக்கேற்ப எங்கே எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நேரத்திற்கு தக்கவாறு வார்த்தைகளை பிரயோகித்து நற்பலன்கள் காண்பீங்க குடும்பத்தில் கலகலப்பும் சலசலப்பும் மாறி மாறி இருந்து வரும் நிலுவையில் இருந்து வரும் பாக்கி தொகைகள் விரைவில் வசூலாகும் எதிர்பார்க்கும் பொருள் வரவு தவறாது இந்த மாதத்தில் வந்து சேர காண்பீர்கள் புதிய பெண் நண்பர்களின் மூலம் செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பொழுதுபோக்கு கருவிகளாக பயன் மேலும் உடன் பிறந்த சகோதரிக்கு உதவி செய்ய நேரிடும் மாணவர்களின் கல்வித்தரம் மேன்மையடையுங்க உறவினர்களுடன் கலந்துரையாடுவதில் மனம் மகிழ்ச்சி காண்பீங்க பிள்ளைகளால் கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரலாம் அதாவது குடும்பத்தில் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க எனவே குழந்தைகளுடன் அன்பாக பேசுங்க மேலும் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது அதிக எச்சரிக்கையும் நிதானமும் தேவை கௌரவத்திற்காக செய்யும் செலவுகள் அதிகரிக்க கூடுங்க பெற்றோரின் உடல்நிலையிலும் கவனம் தேவை குடும்ப பெரியவர்களின் கருத்துக்களை அறிந்து செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம் மேலும் தம்பதியருக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றி மறையுங்கள் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சண்டைகளை தீர்க்க விட்டு கொடுத்து செல்வதே சிறந்த வழிங்க மேலும் குறைந்த விலையுடைய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க நேரிடலாம் கூட்டு தொழில் செய்து வருவோர் கணக்கு வழக்குகளில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக கோப்புகளை பொறுமையுடன் கையாள்வது நல்லதுங்க உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமாக இருக்கின்றது உங்களுக்கான பரிகாரமாக ரத சப்தமி சூரிய பூஜை செய்வது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்குங்க உங்களுக்கான சந்திராஷ்டம தினம் பிப்ரவரி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகும் இந்த தினத்தில் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது நிதானமாக இருங்க அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரம்காரர்கள் ராசியில் தொடரும் வலுவான கிரகங்களின் நிலை இந்த மாதத்தில் உங்களை தன்னம்பிக்கையோடு செயல்பட வைக்கும் எடுத்த காரியங்களை உடனுக்குடன் செய்து முடித்திட வேண்டும் என அவசரப்படுவீங்க ஆயினும் நீண்ட நாட்களாக மனதில் திட்டமிட்டு வந்திருப்பதால் செயல்திறனில் தடை ஏதும் இருக்காது பொருள் வரவு திருப்தியான முறையில் இருந்து வரும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவி வருங்க வார்த்தைகளில் நிதானத்தை கையாளுவீங்க உடன் பிறந்தோரால் நன்மை உண்டாகும் தகவல் தொடர்பு சாதனங்களால் நன்மை காண்பீர்கள் குடியிருக்கும் வீட்டினில் மாற்றம் செய்ய முற்படுவீங்க வண்டி வாகனங்கள் ஆதாயம் தரும் வகையில் அமையுங்க பிரயாணத்தின் போது உடன் பயணிப்போரிடம் கவனத்துடன் இருப்பது நல்லது பிள்ளைகளின் வழியில் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரும் ஆயினும் அவை சுப செலவுகளாக அமைவதால் கவலை கொள்ள தேவையில்லை நரம்பு தளர்ச்சி நோயால் அவதிப்படுபவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது வாழ்க்கை துணையின் செயல்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவீங்க செலவுகளை கட்டுப்படுத்த நினைத்து சிக்கன நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவீங்க இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியிருக்குங்க நெருங்கி பழகிய நண்பர் ஒருவருக்காக செலவு செய்ய நேரிடும் இதனால் குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகலாம் அடுத்தவர்களின் பிரச்சனைகளுக்கு முன்னேற்க வேண்டி இருக்குங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மனம் நிம்மதி காண்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் தற்காலிக இடமாற்றத்தினை காரணமாக அதிக அலைச்சலுக்கு ஆளாக நேரிடும் சுயதொழில் செய்பவர்கள் உடனடி லாபத்தை காண இயலாது சிரமப்படுவார்கள் எனவே மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த இந்த மாதத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படின்றது நன்மை அளிக்குங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் திருப்தியை தரும் மாதமாக இருக்குங்க மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை நடக்க ஸ்ரீ சரபேஸ்வர சுவாமியை வழிபடுவது நற்பலனை தருங்க உங்களால் முடிந்தவற்றை நீங்கள் அன்னதானமும் செய்யலாம் மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டமம் தினம் பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகும் இந்த தினத்தில் நீங்கள் கவனமாக இருங்க எனவே அனைத்து விஷயங்கள்லேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வகையில் இருந்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க அதாவது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதை நடக்க திங்கட்கிழமைகளில் சோமாவார விரதம் அனுஷ்டிப்பது கஷ்டங்களை போக்குங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று ஆகும் மேலும் சந்தாஷ்டம தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகும் இந்த தினங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாகவும் எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் செய்வதும் நல்லதுங்க எனவே மகரம் ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் நாற்பத்தைந்து வருடத்திற்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்தோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ